துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை கண்டித்து வடக்கு மாகாண தனியார் பேருந்து உரிமையாளர்களும் இன்றைய தினம் பனிப்பரிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவனியா மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்ததாக எமது செய்தியாளர்கள் கூறினர் பாடசாலைகளில் இரண்டாம் தவணை பரீட்சை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் வெளி இருந்து கிளிநச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு வரும் ஆசிரியர்களின் வருகை மிகக் குறைவாக காணப்படுவதால் கல்வி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன மேலும் அரச உத்தியோகத்தர்களின் வருகையும் குறைவாக காணப்பட்டதோடு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டதாகவும் ஜால்நகரம் மற்றும் ஏனிய பகுதிகளில் போக்குவரத்து இன்மையால் பொதுமக்களின் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது